இந்த லாக்டவுனில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே முடங்க வேண்டியதாக போச்சு. அப்படி இந்த லாக்டவுனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கின பல ஸ்டூடெண்ட்ஸில் ரோசியும் ஒருத்தி. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரோசிக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கு. ஸோ அவளும் யூடியூப், மூவிஸ், கேம்ஸ் அப்படின்னு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கா. பட் எதுவுமே அவளோட போர்டமாக போக்கலை. அப்படி ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஓஜா போர்ட் பற்றின ஒரு வீடியோ பிளேயர் இருக்குது. அண்ட் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் ஓஜா போர்டில் விளையாண்டா என்ன அப்படின்னு அவளுக்கு தோணியிருக்கு. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட ஒரு ஓஜா போர்டு வாங்குறா. வாங்கினது மட்டும் இல்லாமல் அவளோட மூணு ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வர வச்சு நாலு பேரும் சேர்ந்து அந்த ஓஜா போர்டில் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த ஓஜா போர்டுடைய ரூல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரூல் நம்பர் 1, வீட்டிலேயே ரொம்ப டார்க்கான பிளேஸில் ஒரு கேண்டில் வெளிச்சத்தில் தான் இந்த கேமை விளையாடணும். ரூல் நம்பர் 2, எக்காரணத்தை கொண்டும் ஸ்பிரிட் கிட்ட அக்ரெசிவாக பேசக்கூடாது, ரொம்ப பொலைட்டாக தான் பேசணும். ரூல் நம்பர் 3, எக்காரணத்தை கொண்டும் ஸ்பிரிட் கிட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு நாலு பேரும் அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல், இந்த ரூமில் ஏதாவது ஸ்பிரிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அந்த கேமை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மூவிஸ் கேம்ஸில் வர்ற மாதிரியும் அவங்களுக்கும் பதில் எஸ்ன்னு தான் வருது. இதை பார்த்ததும் அவங்க நாலு பேருக்கும் லேசாக பயமும் வருது. இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரியே மூவிஸ் கேம்ஸ் எல்லாத்துலேயும் இப்படி தான் பதில் வரும் அப்படின்னு அவங்க மனசை தேத்திக்கிட்டு தொடர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்பிரிட் கிட்ட நீ குட்டா பேடா, உன்னோட ஜெண்டர் என்ன, நீ எப்படி இறந்த, இந்த மாதிரி நிறைய ஃபார்மலான க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த ஸ்பிரிட்டும் பதில் சொல்லிக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருது. ஸோ ரோசிக்கு நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ண என்ன அப்படின்னு தோணுது. ஸோ ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த ஸ்பிரிட் கிட்ட வில் யூ கில் அஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறா. அதாவது நீ என்ன கொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன். அண்ட் இந்த க்வெஸ்சனுக்கும் உடனே ஓஜா போர்டில் பதில் வருது. அண்ட் வந்த பதில் எஸ். இந்த பதிலை பார்த்ததும் அவங்க நாலு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நம்ம ரூல்ஸை மீறினது தப்பு அப்படின்னு யோசித்த நாலு பேரும் உடனே அந்த ஸ்பிரிட்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு அந்த போர்டை தூக்கி ஓரமாக வச்சு லைட்டெல்லாம் ஆன் பண்ணி ரூமை நார்மலைஸ் பண்ணுறாங்க. ரூமை நார்மலைஸ் பண்ணாலும் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நாலு பேரோட மண்டையிலையும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் இது ஒரு கேம் தானே அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டு நாலு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் மறுபடியும் அவங்க நாலு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி போ ரோசி நேத்து நைட்டு தனக்கு நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்ததா சொல்றா. அதாவது நைட்டு தன்னை யாரோ வாட்ச் பண்ணுறது மாதிரியும் தன்னை யாரோ தொடுறது மாதிரியும் அவளுக்கு தொடர்ந்து ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ரோசியும் எழுந்து பார்த்துருக்கா. எழுந்து பார்த்தப்போ அவளோட ரூம் ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு கருப்பான உருவம் அவளையே பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ பயந்து போன ரோசி அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் தூங்க போயிடுறா. அண்ட் எப்படியோ அன்னைக்கு நைட்டும் கழிஞ்சிருது. இந்த விஷயத்தை ரோசி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பயங்கரமான ஷாக்காக பார்க்குறாங்க. இதுக்கான காரணம் ரோசிக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்றைக்கி நைட்டு நடந்திருக்கு. ஸோ அவங்க நாலு பேரும் கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்பிரிட் கிட்ட இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி இவங்க ஓஜா போர்ட் விளையாண்டதை பற்றியும் அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசினதை பற்றியும் நைட் டைமில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றியும் சொல்கிறாங்க. உடனே அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டோ, நீங்கள் அந்த கேமால் கொஞ்சம் பாதிக்கப்படுறீங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரும் இவங்களை அனுப்பி வச்சுட்டாரு. இவங்களும் சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னதை கேட்டுக்கிட்டு இது நம்ம மனசளவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான், நம்ம கொஞ்சம் பயந்துருக்கோம், அதனால நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. பட் இன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஹேப்பனிங்ஸ் ரோசி மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த அந்த உருவம் இன்னைக்கு ரோசியோட ரூம்குள்ள ரோசிக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. மறுநாள் காலையில ரோசி மறுபடியும் இந்த மாதிரி அந்த உருவம் அவளுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேமான விஷயங்களை ஷேர் பண்றாங்க. ஸோ பயந்து போன நாலு பேரும் இந்த தடவை ஒரு எக்ஸாசிஸ்ட் கிட்ட போயிட்டு இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அவரோ, நீங்க அந்த ஸ்பிரிட்டை தூண்டி விட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உடனே அதுக்கு குட் பை சொன்னதுனால, ப்ராப்பரான முறையில் சொல்லாம உடனே குட் பை சொன்னதுனால அந்த ஸ்பிரிட்டுக்கு கோபம் வந்திருக்கு. இதுல இருந்து நீங்க வெளியே வர ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க எங்க வச்சு அந்த கேமை விளையாண்டிங்களோ அதே இடத்துல வச்சு மறுபடியும் விளையாண்டு அந்த ஸ்பிரிட்டை வரவழைச்சு அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதை தவிர நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு அந்த எக்ஸாசிஸ் சொல்லி இவங்களை அனுப்பிடுறாரு. உடனே இவங்களும் முதல்ல பயந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர இதான் ஒரே வழி அப்படிங்கிறதுனால எங்கே வச்சு அந்த கேமை விளையாண்டாங்களோ அதே இடத்துல மறுபடியும் அந்த போர்டை வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசின அதே ஸ்பிரிட் திரும்ப வருது. அண்ட் அந்த ஸ்பிரிட் வந்தப்போ இவங்களை சுற்றி
மறுபடியும் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு மாதிரியே இவங்களோட ரூமுக்கு வெளியே ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவங்களை வாட்ச் பண்ணுறது மாதிரியும் தெரியுது. பயந்து போனாலும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தொடர்ந்து அந்த ஸ்பிரிட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டே அந்த ஸ்பிரிட் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அந்த ஸ்பிரிட்டும் இவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்குது. அண்ட் ப்ராப்பராக அந்த ஸ்பிரிட்டு குட் பையும் சொல்லிட்டு இந்த தடவை அந்த போர்டு எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி நடந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட அந்த ஓஜா போர்டை தொட்டு கூட பார்க்கலையாம்.